அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து அண்ணா ப்ராக்டிக்கல் லெசன் வந்து டிரைவிங் ஸ்கூல்லையும் புக் பண்ண முடியலை, 2-3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு இடையில கிளாஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆன்லைன்லையும் ஸ்லாட்டே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச வழி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இது வந்து பயன்படும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு வந்து உங்களை மாதிரி தான் டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே புக் பண்ண போயிருக்காப்புல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3-4 மாதத்துக்கு இடையில கிளாஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆன்லைனில் போயிட்டு புக் பண்ணிக்கப்பா, அதில் ஓப்பன் ஆகும் ஸ்லாட்டு அப்படின்னு சொல்லவும், அந்த பையன் டெய்லி ஒரு நாளைக்கு 20-30 தடவை ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்புல, ஒன்றும் கிடைக்கல. இதுக்கு என்னடா வழி அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் அவனோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, அதாவது கோராசெல் அப்படிங்கிற ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நம்ம பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோடு பண்ணிக்கிட்டு அதில் நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்ஸு பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபியையும் நம்ம என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணிட்டோம்னா நம்ம எந்த டிரைவிங் ஸ்கூலில் நமக்கு கிளாஸ் வேணும், என்ன கிளாஸ் வேணும், சிமுலேட்டர் கிளாஸா அல்லது ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்டா அல்லது ப்ராக்டிக்கல் லெசன் வேணுமா அப்படிங்கிற டீட்டெயில் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் இருக்கு, இந்த டிரைவிங் ஸ்கூல்ல இருக்கு, நம்ம எந்த டிரைவிங் ஸ்கூல்ல அவங்களுக்கு மென்ஷன் பண்றோமோ அந்த டிரைவிங் ஸ்கூல்ல அவங்க வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு ஸ்லாட், அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு வந்து 8 வெள்ளி வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு 70 வெள்ளி 80 வெள்ளி உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு செலவாகும் அப்படின்னா அவங்க 8 வெள்ளியோட சேர்த்து 78 வெள்ளி நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பேனவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? கேஷ் பண்ண முடியாது, பேனவு மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி தான் என்னோட ஃப்ரெண்டு வந்து 3 மாதத்தில் கிளாஸ் புக் பண்ணி லைசன்ஸும் கையில் வாங்கிட்டாப்புல. அவர் எனக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது கிளாஸ் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணி இது மூலியமா லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. அதைத்தான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன், சரிங்களா? இந்த கோராசெல் ஆப்ல வந்து நீங்க எந்த டிரைவிங் ஸ்கூல்ல உங்களுக்கு கிளாஸ் வேணும், என்ன மாதிரியான கிளாஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில சொல்லிட்டீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு ஸ்லாட் இருக்கு அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு காசை பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளாஸையும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வாட்டுக்கு ப்ராக்டிக்கல் போய் பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா? இந்த கோராசெல் ஆப்பை வந்து எப்படி வந்து டவுன்லோடு பண்ணுறது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு கோராசெல் அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள், சரிங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஓடிபி கொடுப்பாங்க, அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அப்படி இல்லைன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு சர்ச் பார்ல நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் லெசன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வரும். அந்த இமேஜில் நீங்கள் சொன்ன டிரைவிங் ஸ்கூல் இமேஜ் இருக்கா, அதாவது சிடிசி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒபி டிரைவிங் ஸ்கூல், எஸ்எஸ்டிசினா உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல், அதே போல் பிபிடிசினா புக்கிப்பாத்த டிரைவிங் ஸ்கூல், இதில் எந்த டிரைவிங் ஸ்கூல் வேணும் அப்படிங்கிற இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் லெசன் வேணுமா அல்லது சிமுலேட்டர் கோர்ஸ் வேணுமா அல்லது ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஆட்டோவா மேனுவலான்னு கேட்பாங்க, நாம பெரும்பாலும் மேனுவல் தான் போட்டுருவோம், அதனால மேனுவல்ங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள ஏதாவது ஸ்லாட் ஓபன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க. அந்த இமெயிலில் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த கிளாஸ் எனக்கு ஓகே, இந்த டைமிங் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து 8 வெள்ளியிலேருந்து 10 வெள்ளி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலில் பொறுத்தும் அந்த அமௌண்ட் வந்து மாறுபடும், சரிங்களா? கூட குறைச்சி இருக்கலாம், 10-15 வெள்ளி கூட இருக்கலாம், சரிங்களா? அப்படி யாராவது உங்களுக்கு கிளாஸ் சீக்கிரம் வேணும் அப்படின்னு
தேவைப்பட்டா இந்த ஆப்ல போயிட்டு தாராளமா நீங்க கிளாஸ் புக் பண்ணிட்டு உங்களுடைய பிராக்டிக்கல் லெசனை முடிச்சுட்டு பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்லையும் இதுலயே வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஈஸியா பாஸ் பண்றதுக்கு இது ஒரு வழியாவும் அமையும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க கிளாஸ் புக் பண்ணுங்க. இது உங்களுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகே ஓகே இல்லை அப்படின்னு. அப்போதான் மற்றவங்க இந்த இதுல வந்து புக் பண்ணி பயன்பெறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இது போல பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.